எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். காலையில் எந்திரிச்சோன்னே தும்மல் அச்சு அச்சுன்னு வருது, நம்மளுக்கு சளி பிடிக்கல, வீட்டில் பெரிய புழுதியோ டஸ்டோ கிடையாது, பெருசாக அலர்ஜின்னு சொல்ல முடியாது. அப்படியும் ஏன் காலையில் எந்திரிச்சோன்னே பயங்கரமாக அடுக்கடுக்காக தும்மல் அச்சு அச்சுன்னு வருது அப்படிங்கிறதுக்கான ரீசன் இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த ரீசனை தெரிஞ்சுக்கிட்டோன்னே நீங்கள் உண்மையிலே பயங்கரமாக ஆச்சரியமும் படுவீங்க, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கும் போது இன்னமும் உங்களுக்கு ஆச்சரியம் அதிகமாகும். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். நான் சொல்ல போகிற இந்த தும்மலுக்கான காரணம்ங்கிறது உலகத்துல பெரும்பாலும் 50% 100% பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறதே யாருக்குமே தெரியறது கிடையாது. இதுக்கு பேரு டிஃபிகேஷன் ரைனோரியா அப்படின்னு சொல்லுவோம். டிஃபிகேஷன் ரைனோரியாவா, என்ன டாக்டர் ஒண்ணுமே புரியலன்னு சொல்றீங்களா? எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ காலையில எந்திரிச்சோம்னா நம்மளோட முக்கியமான ஆக்டிவிட்டி என்னங்க, நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்ட்டை நீக்கக்கூடிய ஆக்டிவிட்டி தான். முன்னாடி இதால் ஃபுல்லாக சாப்பிட்ருப்போம், இது வந்து நம்ம வெளியேற்றணும் இல்லையா. வேஸ்ட்டு நம்ம சாப்பிட்டது போக சத்துக்கள் போக மீதி உள்ள வேஸ்ட்டு மலமாக வெளியேறது இல்லையா. இப்போது இந்த இடத்துல வேஸ்ட் எல்லாம் கரெக்டாகி மெயினாக வேஸ்ட் எல்லாம் வந்து மலம்லாம் வந்து நம்மளுக்கு வெளியே வரணும் இல்லையா. ஸோ இப்படி வெளியே தள்ளுறதுக்கு உண்டான ப்ராசஸ்ஸு, இதை வெளியே தள்ளுறதுக்கு சில நரம்பு மண்டலங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த நரம்பு மண்டலங்களை வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லாத நரம்பு மண்டலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இந்த உணவு இப்போ வயிற்றில் இருந்து குடலுக்கு போறது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது, அது வந்து சிஸ்டம் இங்க இருக்கக்கூடிய ஒரு நரம்பு மண்டலத்தோட சிஸ்டம் கண்ட்ரோல்ல இருக்குது. அதே மாதிரி தான் இதயம் வந்து இருக்கு. இந்த இதயம் துடிக்குதுன்னா இந்த இதயம் துடிக்கிறதுக்கும் உண்டான கண்ட்ரோல் நம்ம கையில இல்ல, இந்த நரம்பு மண்டலத்தோட கையில இருக்குது. அதே மாதிரி கண்ணீர் வந்து நம்ம கையில் இல்லை கண்ட்ரோல். சம்டைம்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் நம்மளால் பண்ண முடியும், பட் சில சமயம் நம்மளே அறியாமல் டக்குன்னு தண்ணீர் ஊற்றுது பார்த்தீங்களா, கண்ணீர் கண்ணிலிருந்து. ஸோ அதுவும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அதே மாதிரி ரத்த கொதிப்பு அளவுகள், நம்ம ரத்த குழாய்களோட ப்ரெஷர் எவ்வளவு, ப்ரெஷர் வந்து அதாவது பிபின்னு சொல்கிறோம் இல்லையா, ரத்த அழுத்தம், இந்த ரத்த அழுத்தம் நம்ம கையில் கிடையாது. நம்ம மேலே வேர்க்குது இல்லையா, ஸ்வெட்டிங், வியர்வை, வியர்வை நம்ம கையில் இருக்க கிடையாது, கண்ட்ரோல் கிடையாது. இந்த மாதிரி நம்ம உடம்புல பல விஷயங்கள், பல செயல்பாடுகள் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த நரம்பு மண்டலத்துக்கு பேர் தான் ANS அப்படின்னு சொல்லுவோம். உள்ள ஃபுல்லாக போக வேண்டாம், ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக்னு ரெண்டு நரம்பு மண்டலம் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ எதுக்கு டாக்டர் இந்த கதையெல்லாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பொறுமையிலிருந்து கேட்குறது எனக்கு புரியுது. என்னன்னா இங்கேருந்து நரம்பு மண்டலங்கள் இருக்கு பார்த்தீங்க, இந்த நரம்பு மண்டலத்துக்கும் இங்கிருந்து அப்படியே மேலே போனீங்கன்னா இந்த வாய்க்கு மேலே மூக்கு, இந்த மூக்கில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு, கனெக்ஷன் இருக்கு. இந்த கனெக்ஷன் வந்து ஆக்டிவேஷன் ஆகுது. இந்த கனெக்ஷன் வந்து எப்படி உடம்பு பூரா இருக்குது இந்த சிஸ்டம், நம்ம தலையிலிருந்து ஆக்சுவலாக நம்ம பின்பகுதியில் கழுத்தோட பின்பகுதியிலேருந்து கீழே முதுகு தண்டோட கீழ்ப்பகுதி வரைக்கும் போகக்கூடிய முதுகு தண்டிலேருந்து இந்த சிஸ்டம் உடம்பு பூரா வியாபித்திருக்கு. இந்த மலம் கழிக்கிற குடல் பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலமும் மூக்கு பகுதியில் இருக்கிற நரம்பு மண்டலத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதனால தான் நம்ம வந்து எப்போ நம்மளுக்கு வந்து பொதுவாக இந்த தும்மல் அடுக்கு தும்மல் வரது அப்படிங்கிறது, பொதுவாக நீங்கள் பாத்ரூம் போன அப்புறம் அது நின்றுடும். பெரும்பாலானவங்களுக்கு அதை ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும், அதை கவனிக்காமல் விட்டுருவாங்க. அடுத்தடுத்த வேலையை பார்க்க போகும்போது இந்த காலையில் வந்து அடுக்கு தும்மல் நிற்கக்கூடிய பாயிண்ட் யூஸ்வலாக எதுவாக இருக்கும்னா இந்த மலம் கழித்தலுக்கு அப்புறம் நிற்கக்கூடிய பாயிண்ட்டாக இருக்கும். இது நம்மளுக்கு அறியாமே நடக்கும், சில பேர் அதை நோட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா தும்மறது எங்கே இருக்குது, பாத்ரூம் போகிறது எங்கே இருக்குது, ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக யாருமே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் கனெக்ஷன் இருக்குது. இந்த நரம்பு மண்டல கண்ட்ரோல்னால தான் நம்மளுக்கு காலையில் டீயோ காஃபியோ குடிக்கும் போது அதனால நம்மளுக்கு மோஷன் போக வேண்டிய உணர்வு ஏற்படுதுன்னா அதுக்கு காரணமும் இதே நரம்பு மண்டல கனெக்ஷன் தான். வாயில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலம் தான் கீழையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் ஒன்ஸ் அதை குடிக்கும்போது அந்த காஃபியோ இதோ சூடாக குடிக்கும்போது அந்த சூடு ப்ளஸ் அந்த காஃபியில் கூடிய கஃபீன் ஆக்டிவேட் பண்ணுது, நரம்பு மண்டலத்தை ஆக்டிவேட் பண்ணுது. மேலே ஆக்டிவேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழே ஆக்ஷன் ஆக்டிவேட் ஆகுது, உங்களுக்கு வந்து மோஷன் கழிக்க வேண்டிய ஒரு உணர்வு ஏற்படுது. நீங்கள் டாய்லெட் போக வேண்டிய அந்த உணர்வு வரும்போதே, அந்த உணர்வு வரும்போதே உங்கள் மூக்கில் அப்படியே ஒரு மாதிரி ரன்னிங் நோஸ் மாதிரி வரதை நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். மூக்கிலிருந்து தண்ணீர் மாதிரி ஒழுகிறத நீங்க ஃபீல் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். அந்த தண்ணீர் வந்து தும்மலாகவும் வரத நீங்க ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் டிஃபிகேஷன் ரைனோரியா அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த டிஃபிகேஷன் ரைனோரியாங்கிறது இதுதான். அதாவது டிஃபிகேஷனா மலம் கழித்தல், ரைனோரியானா மூக்கிலிருந்து ஒழுகுதல்.
இதான் அப்படி கொடுத்துருக்கிறோம் ஆங்கிலத்துல. சோ அப்ப காலையில எந்திரிச்சு தும்மல் வர எல்லாருக்குமே இதுதான் காரணமா, மோஷன் போனா நம்மளுக்கு பிரச்சனை சரியா போயிருமா டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் இது சரியா போகிறது இல்ல. சில பேருக்கு வந்து இந்த தும்மல் கொஞ்சம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? எல்லாருக்கும் இது இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில பேருக்கு நான் அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அதாவது வாசோமோட்டார் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து மாறுபாடுகள் அலர்ஜினால இல்ல, நீங்க வந்து ஒரு டெம்பரேச்சர் மாறுபாடு ஏற்படுது. நீங்க ஏசியில தூங்கி எந்திரிச்சுட்டு இப்படி வெளியே வரீங்க, ஸோ ஏசி டெம்பரேச்சர்ல இருந்து இன்னொரு டெம்பரேச்சருக்கு வரும்போது அந்த மாறுபாடுனால டக்குன்னு மூக்கு இரிட்டேட் ஆகலாம், இரிட்டேட் ஆகி தும்மல் வரலாம். ஏசியில இல்ல, நார்மலா தூங்கி தான் எந்திரிச்சிங்க, தூங்கி எந்திரிச்சு வெளியே வரும்போது வெளியே சமைச்சுட்டு இருக்கிறாங்க, அந்த சமையல் வாடை இல்ல வெளியில இருந்து வீட்டுக்கு வெளியில இருந்து ஏதோ ஒரு ஸ்மெல்லு வந்து உங்க மூக்கை தாக்குது. ஸோ இந்த ஸ்மெல்லுனால டக்குன்னு வந்து உங்களுக்கு மூக்கு பகுதி இரிட்டேஷன் ஆகி அதனால தும்மல் ஏற்படலாம். ஹியூமிடிட்டின்னு சொல்லக்கூடிய காற்றில் உள்ள ஈரப்பதமும் மாறுபாடு இருக்கும் ஒவ்வொரு ரூம்க்கு. ஒரு ரூம்ல இருந்து வெளியே வரும்போது, ஸோ அங்க ரூம்ல வந்து ஒரு ஒரு ஜன்னல்லாம் அடைச்சிட்டு ஒரு ஒரு கிளைமேட்ல ஒரு ஈரப்பதத்தில் தூங்கியிருப்பீங்க, காற்றில் இருக்க ஈரப்பதம். அந்த ரூமை விட்டு வெளியே வரும்போது அந்த ஈரப்பத மாறுபாடுகள், ஹியூமிடிட்டி மாறுபாடுகள்னாலையும் டக்குன்னு வந்து மூக்கில் வந்து ஒரு அலர்ஜி ஏற்பட்டு தும்மல் ஏற்படும். இல்ல ஈரப்பதம் வெப்பம் இதெல்லாம் காரணம் இல்ல, ஜஸ்ட் வந்து எந்திரிச்சோடனே ஆஹா இன்னைக்கு நம்ம வேலைக்கு போகணும்டா அப்படிங்கிற அந்த நினைப்பு, ஆஹா இன்னைக்கு ஒரு டென்ஷன்ஃபுல் ஜாப் இருக்கு அப்படிங்கிற ஒரு நினைப்பே வந்து அந்த இமோஷனே வந்து மூக்கு பகுதியை இரிட்டேஷன் பண்ணி அதனால வந்து தும்மல் ஏற்படலாம். ஸோ அலர்ஜி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அலர்ஜி இல்லாமே இந்த மாதிரி காரணங்களால காலையில வந்து ஒரு மூக்குல இருந்து நீர் வடிதலும் தும்மலும் ஏற்படும். இதுதான் வாசோமோட்டார் ரைனைட்டிஸ், நான் அலர்ஜிக், அலர்ஜி இல்லாம வரக்கூடிய ரைனைட்டிஸ். பொதுவா இதுவுமே என்ன ஆகும், காலை நேரம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த தும்மல் சரியா போயிடும், நீங்க உங்க வேலையை மற்ற வேலையை கவனிக்க போயிருவீங்க, ஆனா மறுபடியும் காலையில எந்திரிக்கும் போது மறுபடியும் இதே மாதிரி தும்மல் ஏற்படும். ஆக இது வரைக்கும் நான் சொன்ன டிஃபிகேஷன் ரைனோரியா இல்ல இந்த மாதிரி வாசோமோட்டார் ரைனைட்டிஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து மாத்திரை எடுத்துக்கவே தேவை கிடையாது. இதெல்லாம் ஒரு நார்மல் திங், நார்மல் ப்ராசஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஜஸ்ட் நம்ம காலையில எந்திரிச்சோம்னா ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு இந்த தும்மல் நின்னுடும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா அது டிஃபிகேஷன் ரைனோரியா. இல்ல இந்த மாதிரி வாசோமோட்டார் ரைனைட்டிஸ் வரும்போது நீங்க காஃபி சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு உங்க ரொட்டீன் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த தும்மல் குறைஞ்சி நார்மல் நிலைக்கு வந்துருவீங்க, அதுக்கப்புறம் வெளியே போகும்போது இந்த பிரச்சனையே மறந்துடுவீங்க. ஸோ இதுக்கெல்லாம் மாத்திரையே தேவையில்லை. செட்ரிதின் போன்ற ஹிஸ்டமின் ஆன்டிஹிஸ்டமின் மாத்திரைகள்லாம் தேவையே கிடையாது. பட் யார் ஒருத்தருக்கு இதெல்லாம் மீறி நாள் பூரா இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து சளி அப்படியே ஒழுதுகிட்டே இருக்கு, கண்ட்ரோல் இல்லாமல் ஒழுதுகிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ வந்து டயக்னோசிஸ் வேற பிரச்சனைகளால அலர்ஜினால வருது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம அந்த பர்டிகுலர் அலர்ஜனை நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும், அதை அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே சமயம் இந்த மூக்கு ஒழுகுதல் ரன்னிங் நேஸோட சேர்ந்து தொடர்ந்த தலைவலி இருக்கு, அதீதமான தலைவலி இருக்கு அப்படின்னா நீங்க டாக்டரை பார்க்கணும். காய்ச்சல் இருக்கு அப்படின்னா டாக்டரை பார்க்கணும். ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு கண்டிஷன் வந்து நீங்க ஒருவேளை தலையில அடிபட்டிருக்கலாம், அடிபட்டுறது சரியா போயிருக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் பாத்ரூம் போகும்போது மூக்குல இருந்து தண்ணீர் வடிஞ்சிச்சு அப்படின்னா அப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு டேஞ்சரான ஒரு விஷயத்த ரூல் அவுட் பண்ணணும். தலையில இருந்து அந்த நீர் வருதா, தலையில இருந்து நீர் இங்க உள்ள வருதா, மூக்கு பகுதி வழியா வருதா அப்படிங்கறத நம்ம ரூல் அவுட் பண்ணும். பட் இது தலையில அடிபட்டிருந்தால் இது வந்து மிக மிக அரிதான ஒரு கண்டிஷன், சிஎஸ்எஃப் ரைனோரியா அப்படின்னு சொல்லிட்டு தலைக்குள்ள இருக்கிற நீர் வெளியே வர்றது மிக 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 அரிதான ஒரு சிச்சுவேஷன் தான். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு புரிதல் இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன், லைட்டாவும் எடுத்துக்க முடியாது. ரெகுலர் திங்ல இருந்து எது நார்மல் எது அப்நார்மல் நம்மளால வேறுபடுத்தி பார்க்க தெரியணும், அதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். மற்றபடி மலம் கழித்தல் போது ஏற்படக்கூடிய டிஃபிகேஷன் ரைனோரியாவோ இல்ல வாசோமோட்டார் ரைனைட்டிஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் உங்களை ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொன்னேன், அந்த ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ட்ரீட்மெண்டே இல்லை அப்படிங்கிறது தான், ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை அப்படிங்கிறது தான். இருந்தாலும் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் குறித்த ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் ஏற்கனவே சேனலில், அது காலை நேரத்தில் வரக்கூடிய தும்மல் அந்த அலர்ஜி என்னென்ன இருக்கலாம் அது எப்படி அவாய்ட் பண்ணலான்னு அதை பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை பாருங்க, இந்த லிங்க் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இந்த வீடியோவை இந்த காலை தும்மல் கட்டு பயந்துட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.